எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் சுலபமாக மீட்டெடுக்க இரண்டு தீபங்களை ஒரு முறை ஏற்றினாலே போதுங்க எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் முறையாக எப்படி பூஜை செய்ய வேண்டும் எப்படி வழிபட்டால் இழந்தவற்றையெல்லாம் சுலபமாக மீட்டெடுக்க முடியும் அதை பற்றி இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ இழந்திருக்கலாம் ஆனால் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் மட்டுமே என்றுமே இழக்கக்கூடாது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது இழந்தவற்றை எல்லாம் திரும்பவும் மீட்கும் காலம் என்று நிச்சயமாக நமக்காக ஒன்று வரும் இழந்ததை மீட்டெடுப்பதற்கு ஆன்மீக ரீதியான சொல்லப்பட்டுள்ள சுலபமான பரிகாரங்கள்ல நாம் சொல்ல இதுவும் ஒன்று நீங்கள் இழந்தது சொத்தாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி காசாக இருந்தாலும் சரி அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நீங்கள் இழந்தாலும் சரி அதை திரும்பவும் மீட்பதற்கு இந்த இரண்டு தீபத்தை உங்களுடைய வீட்டில் ஒருமுறை ஏற்றினாலே போதும் அதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த தீபத்தை ஒருமுறை ஏற்றிய பின்பு உங்களுடைய மனதில் திருப்தியும் தன்னம்பிக்கையும் அதிகரித்தால் இந்த வழிபாட்டை உங்களுடைய வீட்டில் தொடர்ந்து செய்து வரலாம் அதாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினம் அமாவாசை தினம் இப்படி இந்த பூலோகத்திற்கும் பிரபஞ்சத்தின் சக்தியை அதிகமாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய விசேஷ தினங்களில் இந்த தீபத்தை ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானதாக இருக்குது அது என்ன தீபம் என்ன தீபத்தை ஏற்றினால் நமக்கு வாழ்க்கையில் ரொம்பவே சிறப்பானதாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பல பேருக்கு தெரியாத நெல்லிக்காய் தீபத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த பதிவில் நெல்லிக்காய் தீபத்தை பற்றிய முழுமையான தகவல்கள் தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு இந்த தீபத்தை பற்றி தெரிந்திருக்கலாம் இருப்பினும் தெரியாதவர்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெல்லிக்கனி வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்கக்கூடியதாகவே இருக்கு மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது இந்த நெல்லிக்கனியாகவே இருக்கு இது நம் எல்லோருக்குமே தெரிந்த விஷயமாக இருந்தாலும் இந்த நெல்லிக்கனிகளில் இரண்டு பெரிய நெல்லிக்கனிகளை வாங்கி வைத்துக்கொண்டு அதன் காம்பு பக்கத்தை மட்டும் நீக்கிவிட்டு அந்த காம்பு பக்கத்தில் உள்ள நெல்லிக்கனியை நீக்கிவிட்டு சிறிய துளை ஒன்றை போட்டுக்கொள்ள வேண்டும் கொஞ்சம் ஆழமாக இருந்தால் போதும் இந்த தீபம் சிறிது நேரம்தான் எரியும் என்பது குறிப்பிடத்தக்க விஷயங்களில் ஒன்று அந்த நெல்லிக்கணியில் நல்லெண்ணியை விட நெய்யை ஊற்றினால் ரொம்பவே சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாகவே இருக்கு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு திரித்து தீபத்தை ஏற்றி உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமியின் திருவுருவ படத்திற்கு முன்பாக ஏற்றலாம் அல்லது பெருமாளின் முன்பும் இந்த தீபத்தை ஏற்றுவது தவறொன்றும் கிடையாது உங்களது வீட்டில் துளசி செடி இருக்கும் பட்சத்தில் துளசி செடிக்கு இந்த நெல்லிக்கனி தீபத்தை ஏற்றி வைத்தால் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் மூன்று வாரங்களில் குறைவதை கண்கூடாகவே பார்க்கலாம் அதாவது வாரந்தோறும் வரும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் துளசி செடிக்கு முன்னால் நெய் தீபம் போட்டு பாருங்கள் அது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான கஷ்டங்களை நீக்கி நன்மைகளை அதிக அளவில் தரக்கூடியதாகவே இருக்கு இந்த தீபம் தட்டில் வைத்தாலும் படியே நிற்காது என்ற காரணத்தினால் மண் அகல் விளக்கின் மேல் இந்த நெல்லிக்கனியை வைத்துவிட்டு அதன் பின்பு தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்ல பலன்களை தரக்கூடியதாகவே இருக்கு ஒரு வீட்டில் கட்டாயமாக இருக்க வேண்டிய பொருட்களில் இந்த நெல்லிக்காய்களும் ஒன்றாகவே இருக்கு இது அவ்வளவு சீக்கிரம் கெட்டுப்போகாத பொருள்களில் ஒன்று அதாவது நெல்லிக்கனி காய்ந்து போகுமே தவிர நெல்லிக்கனி அழுகி போக கிடையாது நெல்லிக்காய்களையும் வீட்டில் நிரந்தரமாக தீராமல் வைத்து இருந்தாலும் வீட்டில் கஷ்டம் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்க விஷயங்களில் ஒன்றாகவே இருக்குது நம்பிக்கையோடு நெல்லிக்காய்களை கொண்டு இரண்டு தீபங்களை உங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்கள் உங்களுடைய வீட்டின் அருகில் மகாலட்சுமி சன்னிதானம் கொண்ட கோவில் இருந்தால் அந்த கோவிலில் இந்த நெல்லிக்கனி தீபங்களை ஏற்றி வாருங்கள் இந்த நெல்லிக்கனியை உங்கள் வீட்டில் தீபங்களாக ஏற்றினால் மேன்மேலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கு இந்த தீபங்களை ஒருமுறை உங்கள் வீட்டில் ஏற்றி வாருங்கள் அதன் பிறகு என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை நீங்களே கண்கூடாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் விளக்கு ஏற்றுவது என்பது செல்வத்தை வாரி வழங்கும் மகாலட்சுமி தாயின் உருவத்தை உணர்த்துவதாகும் நெல்லிக்காயில் விளக்கு ஏற்றுவதால் நம் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இழந்ததை அனைத்தும் மீண்டும் வரும் என்பது ஒரு ஐதீகமாகவே இருக்கு விளக்கு ஏற்றுவது என்பது செல்வத்தை வாரி வழங்கும் மகாலட்சுமி தாயின் உருவத்தை உணர்த்துவதாகவே இருக்கு காலை மாலை இரு நேரமும் விளக்கு ஏற்றப்படும் விளக்கு ஏற்றுவது என்பது அங்கு இறை சக்தியினை கொண்டு வருவதாகவே சொல்லப்படுது அதிலும் நெல்லிக்காயில் விளக்கு போடுவது ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயமாகவே இருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்களும் உங்களது வீட்டில் நெல்லிக்காயை வாங்கி நெய் விளக்கு போட்டால் உங்களுடைய வாழ்வில் கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து போகும் வாழ்வில் மேன்மேலும் வெற்றிகள் மட்டுமே காண்பீர்கள் அது அல்லாமல் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு தான் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துன்பங்கள் எத்தனை வேண்டுதல்கள் வெளியிடங்களுக்கு சென்று வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நாலு பேரை பார்த்து பேசி பழகும்போது அந்த கஷ்டம் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் அவர்களுக்கு மனதில் வேதனைகளும் இருக்கத்தான் செய்யும் இருப்பினும் ஆறுதலும் பல கிடைக்கிறது இரண்டாவதாக வீட்டிலேயே இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் வீட்டு வேலை செய்யும் நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் தங்களுடைய கஷ்டங்களை நினைத்து கொண்டால் நிச்சயமாக அது அவர்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அது என்ன பெண்களுக்கு மட்டும்தான் துன்பம் நேருமா ஆண்களுக்கு துன்பம் வராதா என்று நீங்கள் நினைத்தால் அது இருப்பினும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தம் என்பது எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க நீங்கள் அலுவலகத்துக்கு சென்று வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டிலேயே இருந்து குடும்பத்தை மற்றும் பார்த்து கொள்ளும் பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத மன கஷ்டம் பணக்கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதை சுலபமான முறையில் எப்படி தீர்த்துக்கொள்வது என்பதைப் என்பதை பற்றி பார்க்கலாம் ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் மன திருப்தியுடன் செய்ய வேண்டிய பரிகாரம் தான் இது இதை செய்பவர்களுக்கு கட்டாயம் முழு பலனை அடைந்து விடுவாங்கனே சொல்லலாம் பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்களது கண்களுக்கு புலப்படும் என்பது ஒரு நம்பிக்கையாகவே இருக்கு நம்பிக்கையோடு கலந்து செய்யும் இந்த பரிகாரத்தின் மூலம் உங்களது பல நாட்கள் சபதம் கூட நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பாகவே இருக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் பெரிய விஷயம் எல்லாம் எதுவும் இல்லைங்க உங்களோட பூஜை அறையில சென்று இந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் பலனடைய வேண்டும் என்றால் கட்டாயம் புடவை அணிந்திருக்க வேண்டுமாம் புடவை முந்தானி எப்போதுமே ஒரு அதிக சக்தி கொண்டதனை சொல்லலாம் பெண்கள் பிரசாதத்தை வாங்குவதாக இருந்தாலும் சரி இறைவனிடம் நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்றாலும் சரி முந்தானியை தன்னுடைய கைகளில் வைத்துக்கொண்டு தன் மங்களகரமான வேலைகளை எல்லாம் செய்வார்கள் பணம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் தீராத கஷ்டங்கள் ஏதேனும் இருந்தால் உங்களது முந்தானியில் ஒரு ரூபாயை வைத்து குலதெய்வத்தின் பெயரை சொல்லி அந்த முந்தானியை சுருட்டி சிறிய முடிச்சாக போட்டு இடிப்பில் சுருகிக் கொள்ளுங்கள் இது கஷ்டம் தீர வேண்டுமென்றால் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி முடிச்சு போட வேண்டும் என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்குது தினம் தினம் இரவு தூங்கப் போவதற்கு முன்பு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பூஜை அறையில் வைத்து விடலாம் மறுநாள் காலையில் குளித்து முடித்துவிட்டு மீண்டும் உங்களது கோரிக்கையை இரவின் முன்பு சொல்லிவிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து முடிந்து வைத்துக்கொள்ளலாம் இப்படி செய்து வரும் பட்சத்தில் உங்களுடைய அந்த பண கஷ்டம் தீராத கஷ்டமாக இருந்தாலும் விரைவில் தீர்ந்துவிடும் என்பது சொல்லப்பட்டு வருது இதே போலதான் வீட்டில் மங்களகரமான காரியம் ஏதேனும் நடக்க வேண்டுமென்றால் அதாவது உங்களது குழந்தைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் இதே போலதான் வீட்டில் மங்களகரமான காரியம் ஏதேனும் நடக்க வேண்டும் என்றால் உங்களது குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் பெற வேண்டும் என்றால் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்னும் பட்சத்தில் ஒரே மஞ்சள் கிழங்கு எடுத்து அது குண்டு மஞ்சளாக இருந்தாலும் சரி கிழங்கு மஞ்சளாக இருந்தாலும் சரி அதை பூஜை அறையில் வைத்துவிட்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து உங்களுடைய முந்தானையில் முடிந்து வைத்துக் கொள்வது ரொம்பவே நல்ல பயன்களை தரக்கூடியதாக இருக்கு கோரிக்கையை நிறைவேறிய பின்பு இந்த ஒரு ரூபாய் ஞானயத்தை குலதெய்வ உண்டியலில் சேர்த்து விடலாம் மஞ்சளை நீங்கள் உங்களுடைய உபயோகத்திற்கு பயன்படுத்தியும் கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டால் எல்லாம் நல்லபடியாக முடிந்துவிடுமா என்று சந்தேகம் வேண்டாம் நிச்சயமாக இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு கைமேல் உண்டுனே செல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஒருமுறை உங்களது வீட்டில் இப்படி பரிகாரத்தை செய்து பாருங்கள் பின்பு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு நீங்களே தெரிந்து கொள்ளலாம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ரொம்பவே பயனுள்ள தகவலை தெரிந்து கொண்டோம் இது போன்ற மேலும் நிறைய வீடியோக்கள் வேண்டும்னால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே